அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி காவல்துறை அதிகாரியை பற்றியும் அருண் அவர்களை பற்றியும் அவதூறாக பேசினது மட்டும் இல்லாமல் காவல்துறையுடைய பெண் அதிகாரிகளை பற்றி அவதூறாக பேசின சவுக்கு சங்கர் மற்றும் வெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸுடைய வழக்கு இந்த வழக்கில் ஃபிலிக்ஸ்க்கான ஜாமீன் மனு நேற்று டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு விசாரணைக்கு வந்தது மக்களை அப்போது ஹைகோர்ட்டில் என்ன விவாதம் நடந்துச்சு என்ன வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் தேர்ட்டியத் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு வீடியோ பேசப்பட்டது மக்கள் அந்த வீடியோ ரெட்பிக்ஸ் ரெட்பிக்ஸோடைய சேனலில் வெளியாச்சு அந்த வீடியோவில் ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ் அந்த வீடியோ அந்த இன்டர்வியூ எடுக்கிறாரு சவுக்கு சங்கர் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார் அதில் சவுக்கு சங்கர் அவர்கள் அருண் ஐபிஎஸ் ஏடிஜிபியை பற்றி அவதூறாகவும் அதே மாதிரி பெண் ஐபிஎஸ் அதிகாரி பெண் ஐபிஎஸ் சாரி பெண் காவலர்கள்லாம் வந்து எந்தளவுக்கு அருண் ஐபிஎஸ் கிட்டே வந்து பழகுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகள்லாம் போட்டு பேசியிருந்திருக்கார் மக்களே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம் வந்து அடுத்தது சவுக்கு அரஸ்ட் அரெஸ்ட் ஆனார் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிசிபி ஃபஸ்ட்டு வழக்கு பதிவு பண்ணுறாங்க அதன் நடைபெற சவுக்கு அரெஸ்ட் ஆகிறாரு அதில் ஏ டூவாக ஃபிலிக்ஸையும் சேர்க்கறாங்க அதற்கு பிறகு இதனை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவர் வந்து ப்ரெஸ் கவுன்சிலுக்கு போகிறாரு ஃபிலிக்ஸு அப்போ தென் திருச்சியில் இன்னொரு வழக்கு போடப்பட்டு திருச்சி போலீஸோட ப்ரெஸ் கவுன்சில போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க டெல்லியில் போயிட்டு அது அரெஸ்ட் பண்ணப்பட்ட நாள் டென்த் ஆஃப் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு டேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் ஜூன் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு நாட்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு விஷயம் மக்களே இப்போ இந்த வழக்கில் லோயர் கோர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு திருச்சி கேஸில் வந்து அவங்க ஒரு பெயில் கேட்டாங்க திருச்சி கேஸில் பெயில் கொடுக்கப்பட்டாகிவிட்டது பட் திரும்ப கோயமுத்தூரில் வந்து போடப்பட்ட வழக்குக்கு பெயில் கேட்டிருக்காங்க லோயர் கோர்ட் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு செஷன்ஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு ஹானரபிள் ஹை கோர்ட்டில் டிவி தமிழ்ச்செல்வி ஜே அவர்களுடைய பெஞ்சில் நேற்று விசாரணைக்கு வந்தது மக்களே ஆல்ரெடி இந்த விசாரணைக்கு வந்து காவல்துறையுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கவுண்டர் கேட்டிருந்தாங்க காவல் காவல்துறை அவங்க சைடில் கவுண்டர் கொடுத்துருக்குறாங்க இப்போ என்ன வாதம் முன்வைக்கப்பட்டதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃபிலிக்ஸ் சைட் சொல்லியிருக்கிறாங்க வேணும்னே எங்கள் கட்சிக்காரர் அதாவது ஃபிலிக்ஸை வந்து ரொம்ப நாள் உள்ளே வைக்கணும் ரிமைண்ட் பண்ணுன்றதுக்காகவே இப்படி இந்த சம்பவத்தில் பல இடங்களில் வழக்கு போடப்பட்டு இதை வந்து அரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அது வைக்கப்பட்ட முதல் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு இந்த ஒரு செக்ஷன்ஸ்க்காக நாற்பத்தே நாள் வந்து ஜெயிலில் இருக்கிறாரு ஸோ ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்டு இந்த வழக்கில் ஆல்ரெடி விசாரணை முடிந்து எண்பத்தி ஏழு ஆவணங்கள் பறிமுதல் பண்ண பண்ண பண்ணப்பட்டுருச்சு ஆல்மோஸ்ட் விசாரணை முடிஞ்சு போச்சு ஸோ இந்த வழக்கில் ரொம்ப நாளாக ஜெயிலில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக பெயில் தர வேண்டி கேட்டிருக்கிறாங்க ஃபிலிக்ஸ் சைட்லேருந்து இப்போது இது வந்து முன்கூட்டியே இந்த ஒரு அட்மிஷன் உள்ளே வந்தது அதுக்கப்புறம் கவுண்ட்ரு கேட்டாங்க ஜட்ஜ் அவர்கள் கவுண்ட்ரு வந்து இந்த கொடுக்கப்பட்டது என்ன கவுண்ட்ரு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை பார்க்கும் பொழுது ஃபிலிக்ஸ் தூண்டி தான் சவுக்கு சங்கரை பேச வைக்கிறாரு அப்படின்னு தெளிவாக தெரியுது ஒன்று ரெண்டாவது இதில் சவுக்கு சங்கர் அவர்களை சவு சவுக்கு சங்கர் அவங்களை தூண்டி பேச வச்சது மட்டும் இல்லாமல் ரெட்பிக்ஸ் அப்படிங்கிற சேனலில் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவாகுது இரண்டு காரணங்களுக்காக வந்து பெயில் கேன்சல் பண்ண சொல்லி வந்து கேட்டிருக்கிறாங்க கிரிமினல் சைடில் கிரிமினல் சைடில் இருக்கக்கூடிய பிபி இப்போது ஜட்ஜ் அடுத்த வார்த்தை கேட்டிருக்காங்க மக்களே அவங்க கேட்டிருக்காங்க இப்போது சவுக்கு சங்கர் பேசுனது ஓகே ஆனால் இதனை போட்ட கம் போட்ட சேனல் எட் பிக்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க அப்போது ஏன் ஃபிலிக்ஸ் அந்த விஷயத்தை நீக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் கூற முடியவில்லை ஃபிலிக்ஸ் சைடுடைய கேட்டால் என்னென்னால் இந்த கேள்விகளை எடிட் செய்திருக்கலாம் என தெரிவித்தார் நீதியரசர் இதனை அடுத்து உத்தரவிட்ட நீதிபதி தமிழ்ச்செல்வி அவர்கள் வழக்கில் மனுதாரருடைய கேள்வி உள்நோக்கம் இருப்பதற்கான முகாந்திரம் உள்ளதுன்ட்டாங்க ஸோ இப்போ என்னென்னா ஃபிலிக்ஸ் வந்து இந்த கேள்வியை கேட்டால் சவுக்கு சங்கர் இந்த பதிலை சொல்லுவாரு ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் மக்கள் தட் இஸ் நாட் இன்டர்வியூ தட் இஸ் பேசிக்கலி குரூப் டிஸ்கஷன் தான் அப்போது சவுக் சங்கர் ஒரு மேட்டர் சொல்கிறாரு சொன்ன உடனே ஃபிலிக்ஸ் வந்து அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்வி வந்து எப்படி இருக்க வேண்டும் இல்லை தொடர் நீங்கள் இப்படி சொல்றீங்க கேட்குறீங்க விஷயத்த நீங்கள் பதிவு பண்ணுறீங்க இப்போ இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கணும் ஆனால் இவர் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குனால் சப்போர்ட்டிங் டு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்து இன்னொரு தூண்டி உடுறமாக தான் இருக்குது அதில் உள்நோக்கம் ஃபிலிக்ஸ்க்கு இருக்கிறது அப்படி கேட்டால் சவுக்கு சங்கர் இந்த மாதிரி பதிலை கொடுப்பாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னால் ரெண்டு பேரும் பேசி வச்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி இருக்கிறது என்பதனால் இந்த அவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள் மக்களே இவருடைய மனிதாருடைய கேள்வி உள்நோக்கம் இருப்பதற்கான முகாந்திரம் உள்ளது ஒரு தவறான தகவல் கொண்ட பிரச்சனையை தூண்டும் வகையில் மனுதாரர் கேள்வி உள்ளது மேலும் மனுதாரர் ஒரு பாமரர் அல்ல அவர் நன்கு படித்தவர் எனவே தற்போது நிலையில் ஜாமீன் வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜாமீன் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது ஹைகோர்ட்டில் ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச மக்களே நாற்பத்தை நாள் ஆகிப்போச்சு நாற்பத்தி நாளாக வந்து ஜெயிலில் இருக்கா இருக்கார் ஃபிலிக்ஸு இந்த வழக்கில் இந்த ஹைகோர்ட்டில் இப்பொழுது ஜாமீன் கிடைக்கவில்லை இப்போ என்ன நடக்கும் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒரு வாரம் பத்து நாள் விடுவாங்க விட்டுட்டு சேம் ஹைகோர்ட்லேயே திருப்பி வந்து ஒரு பெடிஷன் போட வாய்ப்பு இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னால் ஏன்னா ஒரு வார்த்தை நம்ம சட்டத்தை சொல்லுவாங்க ஜெயில் இஸ் நாட் கம்பல்சரி பட் பெயில் இஸ் மேண்டட்டரின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பெயில் அப்படிங்கிறது செக்ஷன் கிராவிட்டியை பொறுத்து அதை வந்து கொடுத்துருவாங்க பெயில் கிராண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சட்டத்தில் இடமே இருக்கிறது அந்த அடிப்படையில் நாற்பத்தி நாள் ஆகிப்போச்சு மக்களே குறைந்தபட்சம் ஒரு அறுபது நாளுக்கு மேல் நம்முடைய ஒரு அனுமானம் சொல்கிறேன் அறுபது நாள் சிக்ஸ்டி டேஸ்க்கு பிறகு இந்த பெயில் பெடிஷன் வந்து ஹியரிங்க்கு வந்தால் அறுபது நாள் ஆகிப்போச்சுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு அட்டம் டு மர்டர் செவன் போட்டால் எந்த அளவுக்கு எத்தனை நாள் உள்ளே இருக்கணுமோ அதெல்லாம் உள்ளே இருந்துட்டாப்புல ஏன்னா நமக்கு ஒரு கணக்கு இருக்கும் ஒரு திருநாட் டூ கொலை கேஸ்னால் தொண்ணூறு நாள் கணக்கு இருக்குது ஒரு அட்டம் டு மர்டர்னால் அறுபது நாளுங்க கணக்கு இருக்கும் ஸோ அந்த அறுபது நாளை சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க போட்டுடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு 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 கால்குலேஷனாக இருக்கும் ஸோ அறுபது நாளைக்கு பிறகு இந்த பெயில் வந்து மறுபடியும் வந்து இதே ஹைகோர்ட்டுக்கு ஹியரிங் வந்தால் பெயில் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருக்கும் மக்களே ஸோ அந்த அடிப்படையில் அறுபது நாள் ஃபிலிக்ஸை ஃபிலிக்ஸ் வந்து ஜெயிலில் தான் இருப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்க வேண்டும் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக சொல்லணும் மக்களை என்ன தான் ஃபிலிக்ஸ் தரப்பு வந்து வாதத்திற்காக அவங்க வந்து எந்த உள்நோக்கமும் இல்லை நான் கேள்வி தான் கேட்டார் பிரசுரம் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது உள்ளே நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் ஃபிலிக்ஸும் சவுக்கு சங்கரும் தேர் வெரி வெரி க்ளோஸ் டேப்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இன்டர்வியூ மட்டும் நம்ம தனியாக பார்த்தால் அது இன்டர்வியூ மாதிரியே இருக்காது ஒரு ஜிடி மாதிரி இருக்கும் குரூப் டிஸ்கஷன் குரூப் டிஸ்கஷன் மாதிரியே இருக்கும் ஆனால் மற்ற இன்டர்வியூஸ் ஃபில்ஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நபரை டீஃபேம் பண்ணுறதுக்காகவே எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருப்பார் அது கேள்வி மாதிரியே இருக்காது டீஃபேமிங் ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த டிஃபேமிங் கூட வேண்டாம் ஆனால் அதில் ஒரு எதிர்கேள்வி அப்படிங்கிற ஒரு எதிர் கூட சவுக்கு சங்கரோடைய இன்டர்வியூஸ் இருக்காது ஏனால் எதிர்கேள்வி கேட்டால் சவுக்கு சங்கர் இன்டர்வியூக்கு வர வரமாட்டார் அப்படிங்கிற சவுசங்கருடைய ஸ்டாண்ட் ஒன்று ரெண்டாவது எதிர்கேள்வி கேட்டுட்டால் ஃபிலிக்ஸ்க்கு வர வேண்டிய பணம் வராமல் தான் நோ ஸ்டாண்டு ஏன்னால் ஃபிலிக்ஸோடைய அக்கவுண்டில் இருந்து ஃபிலிக்ஸோட அக்கௌண்ட்டுக்கு சவுசங்கர் அக்கௌண்ட் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் குரோர் பணம் பரிமாறப்பட்டிருக்கின்றது இது ஏன் பரிமாறப்பட்டிருக்கிறது ஒன்று புள்ளி ஒன்று கோடி ரூபாய் யார் இவனுக்கு தருது எந்த எந்த கம்பெனி தராங்க இல்லை எந்த இன்வெஸ்டர்ஸ் தராங்கல்ல எந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அட்வர்டைசர்ஸ் தராங்க யார் தராளுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இப்போ எல்லாமே என்னென்னா இவங்க இரண்டு பேருமே அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை டெவலப் பண்ணுறதுக்காக எப்படியெல்லாம் வேலை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவருடைய ஒரு வன்மத்தை வென்ட் அவுட் பண்ணணும்னால் ஹி வில் சிட் இன் த ரெட் பிக்ஸ் அண்ட் கிவன் இன்டர்வியூ அது ரொம்ப ஓப்பனாக தெரிஞ்சிச்சு இந்த விஷயம் ஏன்னால் ஃபிலிக்ஸ் எந்த கேள்வி கேட்க மாட்டார் எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட்டிவாகவே கேள்வி கேட்பார் தூண்டும் விதமாக கேள்வி இருக்கும் அந்த கேள்வி தூண்டின மாதிரி கேட்டேன் திரும்ப ஆக்ரோஷமாக பதில் சொல்வார் சவுக்கு சங்கர் இதன் மூலியமாக இவர்களுடைய சவுக்கு சங்கர் வென்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவருடைய ஸ்டேஸ் வென்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு ரெண்டாவது இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ எதிர்பார்க்குற சம்பவம் விஷயம் வந்து நடக்கிறோம் அரசில் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு ஒரு எண்ணமாக என்று ரொம்ப தெளிவாக தெரியுது மக்களே இதன் அடிப்படையில் ஃபிலிக்ஸ் பண்ணின தவறை உணர்ந்து எப்படி இருப்பார் அடுத்தது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஃபஸ்ட் தவறை உணர நமக்கு தெரியல தவறை உணர்ந்து நம்ம ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் அது உண்மையாக பொய்யான்றதை வந்து இன்னும் உறுதிப்படுத்த முடியல அவர் செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து கேட்டப்போ ஒரு கேள்வி கேட்டப்போ செஷன்ஸ் கோர்ட்டில் சாரி எக்மோர் கோர்ட்டில் கேட்டு கேட்டிருக்காங்க உங்கள் அக்கௌண்ட்டுலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சௌஷங்கர் அக்கௌண்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஒன் குரோட்ஸ் பரிமாறப்பட்டுச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டுச்சு அது எதுக்கு அப்படின்னு கேட்டப்போ அமைதியாக தலை குடிஞ்சி இருந்தார்ன்றது அவங்க தெரியும் அதை தொடர்ச்சியாக ஃபிலிக்ஸ் அவர்கள் என்னை எனக்கு பெயில் கொடுங்க இதுக்கு மேலே நான் வந்து என் தொழிலே நான் இருக்க மாட்டேன் நான் ஊருக்கு போய் விவசாயம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னதாக ஒரு தகவல் வெளியாச்சு மக்களே அது அவர் கூறினாரா அப்படிங்கிற விஷயம் ஆர்டரில் வெளியான மாதிரி நமக்கு தெரியல ஏன்னா ஆர்டரில் போடவும் மாட்டாங்க அவசியமற்ற விஷயம் தான் அது ஸோ வந்ததுக்கு பிறகு இந்த பிக்ஸ் அப்படிங்கிற சேனலையே வந்து அவர் டெமாலிஷ் பண்ணிட்டு அவர் வந்து டோட்டலாக அவர் முட்டுட்டு தூக்கி அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு சைன் அவுட் பண்ணிட்டு அவர் ஊரை பார்த்து ஓட போகிறாரா இல்லை மறுபடியும் வந்துட்டு இதே மாதிரி விஷயத்த பண்ணுறாரா அப்படிங்கிறது இப்பொழுது அவர்கள் மனைவி நடத்தக்கூடிய இந்த சேனலுடைய போக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்தவரை புரிஞ்சிக்க முடியும் அதாவது இவர்கள் மனைவி நடத்த அதாவது டெமாலிஷ் பண்ணணும் என்றால் இப்பொழுதே பண்ணியிருக்க வேண்டும் பண்ணல நடத்திட்டு இருக்காங்க தொடர்ச்சி அவங்க அப்போது அதனை க்ளோஸ் பண்ணுற எண்ணம் ஃபிலிக்ஸ்க்கு இல்லை ஃபிலிக்ஸ்க்கு கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இப்போ மீண்டும் வெளியே வந்து எப்படி சேனல் நடத்துவார்ன்றதையும் பார்க்க வேண்டும் அதே மாதிரி ஃபிலிக்ஸ் தன் தப்பை உணர்றாரன்றதையும் பார்க்க வேண்டும் மக்களே தப்புன்றது முதல்ல தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து இங்கேருந்து கிளம்பி எப்படியாச்சும் ஒரு மாட்டிடக்கூடாதுன்றதுனால இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தன் அரெஸ்டாக வேண்ட அரஸ்டாகாமல் இருக்கணுன்றதுனால இங்கேருந்து ஓடி போனார் ப்ரெஸ் கவுன்சிலுக்கு இவர் அப்ளை பண்ண ஆன்டிசிபேட்ரி பயிரில் குமரேஷ் பாபு ஜெய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்சர்வேஷனை கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நபர்கள் தான் முதல் குற்றவாளின்ட்டார் ஸோ இட் பிகேம்ஸ் எ வெரி குட் பாயிண்ட் ஃபார் த போலீஸ் டேக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஃபிலெக்ஸ் இப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபிலிக்ஸ் தவறே பண்ணவில்லை அப்படின்னு அவங்க தரப்பு வாதத்துக்கு முன்வைக்கலாம் சும்மா அவங்க தரப்பு வக்கீல் வாதத்துக்கு முன்வைக்கலாமே தவிர உண்மையில் ஃபிலிக்ஸ் வந்து மிகப்பெரிய தவறுகள் பண்ணியிருக்கார் இப்பொழுது ஃபிலிக்ஸ்க்கு தெரியும் ஒரு தப்பு பண்ண ஃபிலிக்ஸே ஒரு நீதிமன்றத்தில் இருந்து ஒரு பெயிலுக்கு வெளியே வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது தப்பு பண்ண ஃபிலிக்ஸே கஷ்டமாக இருக்குது இப்போ அவருக்குள்ளே தெரியாது மக்களே அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை கேட்குறப்ப தான் அவங்க ஒய்ஃப் கதையாக சொல்வாங்க எவ்வளோ மன உளைச்சல் இருந்தது குழந்தைங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க எப்படி பசங்க பையனுடைய படிப்பு பாதிக்கப்பட்டுச்சு எல்லாமே அவங்க கதகதையாக சொல்லுவாங்க இப்பொழுது தான் ஃபிலிக்ஸ் உணர வேண்டும் இதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சி வழக்கில் தப்பே பண்ணாத பள்ளித்தரப்பு அவங்கள வந்து ரிமேண்ட் பண்ணாங்க ஏனென்றால் பிகாஸ் ஆஃப் த ரைட் அந்த இடத்துல ஃபிலிக்ஸும் ஃபிலிக்ஸை சார்ந்த அவங்க சமூகத்து ஆட்களும் விழுது சிறுத்தை ஆட்களும் உட்காந்துக்கிட்டு எந்தளவுக்கு அஜெண்டா பண்ணாங்க அப்போது அவங்களுடைய பசங்கள் சக்தி மற்றும் சரண் வெளியே இருந்துட்டு இதை பார்க்குறப்ப எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறது இப்போது உணர முடியும் தப்பு பண்ண பண்ணவர் உள்ளே பண்ணவன் உள்ளே போனப்பயே அவன் குடும்பங்கள பாதிக்கப்பட்டிருக்கனால் தப்பே பண்ணாதவங்களை உள்ள அனுப்ப நீங்கள் என்னென்ன வேலை பார்த்தீங்களோ அந்த வேலையை வச்சு பார்க்குறப்போ அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும் எவ்வளோ அழுது இருக்கும் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கும் எத்தனை இடங்களில் அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க என்னங்க இவங்களாம் மீடியான்னு சொல்கிறாங்க இப்படிலாம் போகிறாங்கன்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த குழந்தைங்க அப்படிங்கிறது இப்பொழுது அவங்களுக்கு குழந்தைகள் உணர்வதை கேட்டால் ஃபிலிக்ஸ்க்கு உரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களை அதே மாதிரி இந்த ஆண்டோமெல்னா வழக்கு பல்லாவரம் எம்எல்ஏவுடைய மகன் மருமகள் வழக்கு அதாவது உங்களுக்கு ஒரு பக்கம் கள்ளக்குறிச்சி வழக்கில் அந்த பசங்கள் ஓரளவுக்கு மெச்சுவர்ட் பீப்புள் பசங்கள் மேஜரான மேஜரான பசங்கள் அந்த க பல்லாவரம் எம்எல்ஏ ஆண்டோமெல்னா வழக்கில் அந்த பெண் குழந்தைக்கு வயது நான்கு வயசு அந்த குழந்தைய அவங்க பாட்டிமா பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கிறப்போ அந்த குழந்தை டிவி பார்க்க விடாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னால் டிவியில் பாரு அரெஸ்ட்டு அரெஸ்ட்டு அரெஸ்ட்டுன்னு இவங்க அப்பா அம்மாவோடைய ஃபோட்டோவை போட்டே இருக்காங்க ஃபோன் பார்க்காம ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க அளவுக்கு யூடியூப் திறந்து இது எதாவது கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அங்கே வந்து எதாவது காமிச்சு அப்பா அம்மா அரஸ்ட் அப்பா அம்மா ஜெயிலியாக இருக்காங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுறதுன்னா சொல்லி வைக்கிறாங்க அப்பா அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க அந்த குழந்தை கேட்டிருக்கு ஏன் வீடியோ கால் பண்ண மாட்டேங்கிறாங்க அம்மா அம்மா என்ன விட்டு போவே மாட்டாங்களே குழந்தை அழுதுகிட்டே கேட்டிருக்கு அந்த குழந்தை சாப்பிட அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் சாப்பிட வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க குடும்பத்தார்கள் அப்படிங்கிறதுலாம் ஃபிலிக்ஸோடைய குழந்தைங்கிட்ட பேசுகிறப்போ ஃபிலிக்ஸ் வந்து சொல்லணும் ஃபிலிக்ஸ்க்கு வந்து உணருமா உணருவாரான்றதை பார்க்க வேண்டும் எல்லாத்துக்கும் மேலே புதுக்கோட்டை வேங்கைவேல் இஷ்யூ புதுக்கோட்டை வேங்கைவேல் இஷ்யூவில் தலித் மக்களும் விருது கட்சியும் அங்கே இருந்த தலித் சமூகத்தை சேர்ந்த கவிதா ராமுன்ற ஒரு கேரக்டரும் சேர்ந்து எவ்வளவு ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்த போகிற மக்களை அநேகமாக இன்றைக்கி நாளைக்கு அந்த வீடியோ வெளியாகந்துடும் உங்களுக்கு மேட் என் ஆர்கனைஸ்டு க்ரைம் எல்லோரும் சேர்ந்து அந்த ஆர்கனைஸ்டு க்ரைமில் அத்தனை அப்பாவிகள் வேர்ஸ் வேர் சென்ட் டு பிரசன் ஆஸ் அ ரிமான் ப்ரெசனர் இதெல்லாம் ரிட் பிக்ஸில் உட்காந்துக்கிட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை குற்றவாளிகள் இது பண்ணவில்லை அது பண்ணவில்லை கோலை முறை இருந்தது கோயிலை திறக்க விடாமல் கோயில் என்னென்ன பண்ணிணாங்க இதில் தண்ணியில் வந்து மலத்தை கலந்து எப்படி அவங்க சாவடிக்கிறாங்க அப்படின்னு தப்பே பண்ணாதவங்க மேலே அவங்க திணிச்சுக்கிட்டே இருந்தாங்க குற்றச்சாட்டை இதெல்லாம் ஒரு சிக்ஸ்த்து சென்ஸோ இல்லை ஒரு பேசிக்கான அறிவோ இல்லை பேசிக் இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஒரு நாலேஜோ எதுவுமே இல்லாமல் வந்து ஒருத்தவன் பேசுகிறான் வீசிக்கு யாரு நம்ம சமூகம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஃபிலிக்ஸ் பிளைண்டாக சப்போர்ட் பண்ணிட்டுருந்தார் இதனால் அந்த குடும்பத்தில் இருக்க உள்ள எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்கும் நான் சொல்கிறது நாட் அந்த வேங்கை வயல் வயல் குடும்பத்தில் உள்ள குழந்தைங்க பாதிக்கப்படுறதுக்கு காரணம் அதே வயல் இடத்துல இருக்கக்கூடிய முரளிராஜா அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிளும் சுதர்ஷன் என்பவரும் கனதாசன் என்பவரும் சேர்ந்து பண்ண ஒரு பெர்ஃபெக்ட் பிளான் தான் அந்த மலத்தை கடந்த பிளான் இவங்களே பண்ணாங்க இவங்க இவங்களுடைய காலனி ஆட்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுறதுக்காக இதில் தப்பே பண்ணாதவங்க ஜெயிலில் போடப்பட்டார்கள் நான் அவங்க குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க இருந்திருக்கும் எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்கும் எத்தனை குழந்தைங்களுக்கு தப்பு பண்ணாத நபர்கள் ஜெயிலுக்கு போகிறப்ப அந்த குழந்தைங்க பார்த்துட்டு இது தாத்தா இது அப்பா இது இது வந்து மாமான்னு அழுதுருக்கும் இதெல்லாம் ஃபிலிக்ஸ் உணர வேண்டும் ஒரு ஒரு கட்சி ரீதியாக நீங்கள் வேணால் பேசிட்டு போயிடுங்க உங்களோட திட்டத்தை பற்றி பேசுங்க அவங்களுடைய ஏதாவது அவங்களுடைய கட்சியோடய கொள்கைகளை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் தோஸ் திங்ஸ் ஆர் இம்மெட்டீரியல் ஆனால் கடந்த ரெண்டரை வருஷமாக விடுதலை சிறுத்தை கட்சியும் அந்த தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சில சோ கால்டு அப்படியே பொங்கி எழக்கூடிய சோஷியல் ரிஃபார்மர் சொல்லக்கூடிய நபர்களும் ஃப்ராடு நபர்களும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ரெட் பிக்ஸ் ஃபிலிக்ஸு ஒரே சமூகம் ஸோ அங்கே போய் உட்காந்தோம்னா ரெண்டு பேர் தோ தோட மாற்றி மாற்றி கொஞ்சிக்கலாம் வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாம் மாற்றி மாற்றி குஞ்சுக்கிட்டு எத்தனை பேர் வாழ்க்கை அழித்தாங்க அப்படிங்கிறதுக்கான சேர்த்து வச்ச பிரதிபலன்தான் இன்றைக்கு ஃபிலிக்ஸ் ஜெயிலில் இருக்கிற பிரதிபல பிரதி ஜெயிலில் இருக்கிறதுக்கான விஷயம் மக்களை ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்களேன் ஆக்ஷன் அதுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் சொல்லுவாங்க ஃபிலிக்ஸ் அன்று பண்ண தவறுகள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மூட்டையாக வச்சுட்டு சுமந்துக்கிட்டு இருக்கார் அந்த பாவ மூட்டையை சுமக்க சுமக்கிறாருன்ற அந்த பாவ மூட்டையை அவர் கழிச்சு தான் ஆகணும் அதற்கான பிரதிபலன்தான் இன்றைக்கு ஃபிலிக்ஸ் இருக்கக்கூடிய விஷயம் சொல்லலாம் மக்களை இதற்கு மேலாவது ஃபிலிக்ஸ் வந்து வீசிக்க கட்சிக்காரங்க நம்மளாம் ஒரே சமூகம் சமூகம் சப்போர்ட் பண்ணி ஆகணும் என்ன வேணா தப்பு பண்ணிட்டோம் தப்பை இங்கே சொல்கிறதுக்கு தப்பை வந்து மறைக்கிறதுக்கும் அடுத்த மேலே தப்பை திணிக்கிறதுக்கு நம்ம சேனலில் ஒரு மீடியம் பயன்படுத்திக்கிட்டோம்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரே ஆனால் அடுத்தது இவர் சுமக் இவர் பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையுமே அவருடைய பொண்ணும் பையனும் சுமக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது இப்போது இவர் பண்ண பார்த்து இவரே சுமந்துக்கிறாரு அதற்கு அவங்க பசங்க வந்து ஆகலை இது வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அடுத்தது இவர் சொ திரும்பவும் பாவம் பண்ணார்னால் அந்த பாவத்தில் பாவத்துக்கு பலியாட அந்த பசங்க தான் பாதிக்கப்படும்ன்றதை மாற்றுக்கடத்திலே மக்களே இதற்கு என்ன பதில் கூறுவார் திருமதி ஜெயின் ஆஸ்டின் அவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரில பதில் கூற வேண்டும் கூறலை இது வரைக்கும் மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்